நீங்க பெரு நிரலாக குடியிருக்கிற பெரியோர்களே, நடுநிலையாளர்களே, காவல்துறை அதிகாரிகளே, வியாபார பெருங்குடிகளே, நாங்கள் என்ன பேச இருக்கிறோம், எங்கள் மீது எந்த பிரிவுகளில் வழக்கு போடலாம் என்று குறித்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கிற எங்கள் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே எனது பரிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள். சோவியத் புரட்சியினுடைய நூற்றாண்டு நாள். இதே நாளில்தான் கடந்த 2013 ஆம் ஆண்டு தருமபுரியிலே ஒரு தாழ்த்தப்பட்டவரும் உயர்சாதி பெண்ணும் காதல் திருமணம் செய்த கண்ட ஒற்றை காரணத்திற்காக 2013 நவம்பர் 7ஆம் நாள், அதாவது சோசியலிச புரட்சி நாளில், தருமபுரியில் தமிழகத்தில் நாய்க்கன் கொட்டாய் என்கிற சேரியில் 300க்கும் மேற்பட்ட குடிசைகள் சாதி வழி கும்பலால் எரித்து நாசமாக்கப்பட்டது. இந்த நாளில்தான் மிகப்பெரிய வன்முறையை சாதி வழி கும்பல் கட்டவிழ்த்தார்கள். தொடர்ச்சியாக சாதி வழி கும்பலும் மதவழி கும்பலும் ஒற்றை கருத்திலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கடந்த 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளில் தான் பாபர் மசூதி மதவெறி கும்பலால் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு நவம்பர் சோசியலிச புரட்சி நாளில் தான் 300க்கும் மேற்பட்ட குடிசைகள் கொளுத்தப்பட்டது. ஆக சாதி வெறி கும்பலும் மதவெறி கும்பலும் ஒற்றை இலக்காக அவர்கள் குறிவைத்து எதை குறிவைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மண்ணில் சோசியலிசம் மறந்துவிடக் கூடாது, பொதுவுடைமை தத்துவம் மறந்துவிடக் கூடாது, இந்த மண்ணில் சாதி ஒழிப்புக்கான புரட்சி வெடித்துவிடக் கூடாது, மதவெறிக்கு எதிராய் யாரும் திறந்து விடக் கூடாது என்கிற காரணத்தினால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளையும் சோசியலிச புரட்சி நாளையும் திட்டமிட்டே தேர்வு செய்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் குறிவைத்து தாக்குகிற ஒரு பேரவலம் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே அப்பாவியாய் அமர்ந்திருக்கிற எங்கள் தாய்மார்களை பார்க்கிற போது எங்களுக்கு இன்னொரு சிந்தனை ஏற்படுகிறது. இதே இந்த மண்ணில் அமைதியாய் எந்த கள்ளம் கவனமும் இல்லாமல், எந்த விளைவும் இல்லாமல், எந்த வஞ்சகமும் இல்லாமல், சூழ்ச்சி இல்லாமல், சூதுவாறு தெரியாமல் விவசாய கூலிகளாய் உழைத்து உழைத்து ஓராய் தேய்கிற என்னுடைய தாய்மார்கள் ஒருவேளை ரஷ்யாவில் பிறந்திருந்தால், ஒருவேளை லண்டனில் பிறந்திருந்தால், ஒருவேளை இங்கிலாந்தில் பிறந்திருந்தால், உலகில் வேறு நாடுகளில் பிறந்திருந்தால், இன்றைக்கு கழிப்பறை கேட்டு போராட்டம் நடத்தி இருக்கிற ஒரு கேடுகட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறார். கழிப்பறை கேட்டு ஒரு போராட்டம், இந்த ஒற்றை காரணத்துக்காகவே உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நாராயணன் நரேந்திர மோடி முகத்தில் காரி துப்பலாமா வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டும். உன்னுடைய நாட்டில் உன்னுடைய உழைக்கிற மக்கள் பெண்கள் கழிப்பறை இல்லாமல் அமைதிப்படுகிறார்களே, திறந்த வெளியிலே மலம் கழிக்கிறார்களே, இது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று மோடியை பார்த்து யார் கேட்பது? யார் கேட்பது? நாங்கள் என்ன கேட்டு விட்டோம்? சேர்ந்த அமைச்சரவையில மந்திரி பதவி கேட்டு விட்டோமா, அல்லது உணவுத்துறையை கேட்டு விட்டோமா, அல்லது போக்குவரத்து துறையை கேட்டு விட்டோமா, அல்லது நீங்கள் அடிக்கிற கொள்ளையில பங்கு கேட்டோமா? இந்த மண்ணில பிஆர்பி போல கோரிகளை சுழற்றினாலே அவனை போல இந்த மண்ணில கிரானைட் கண்ணுகளை வெட்டி சட்டத்துக்கு புறம்பாமல் கொள்ளையடித்தோமா, கஞ்சா கடத்தினோமா, கள்ளச்சாரை விட்டோமா, என்ன செய்தோம்? சட்டப்படி வாழ்கிற காரணத்தினால், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற காரணத்தினால்,
ஒடுக்கப்பட்ட மக்கள் நாளோறும் ஒடுக்கப்படுகிற ஒரு கேவலமான நிலை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவிலே புரட்சி எடுத்தது என்று சொன்ன கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய மன்னராட்சியை எதிர்த்து மாமேதை லெனின் போராடினார். அங்கு இருக்கக்கூடிய கொடுங்கோல் மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்று சொல்லி இதே நாளில் பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து வீதிக்கு வந்து போராடினார், வீதிக்கு வந்து போராடினார்கள். ஆலைகளே தொழிற்சாலைகள் முன்பாக நின்று தொழிலாளர்களை அழைத்தார்கள் பெண்கள். ரஷ்யாவிலே சோவியத்திலே இங்கே ஒடுக்க மன்னராட்சியிலே ஒடுக்குமுறை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பிரிட்டன் ஹிட்லர் படை போர் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாடு மிகப்பெரிய மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலாளர் வர்க்கமே போராட உருவா என்று அங்கு இருக்கக்கூடிய சோவியத் பெண்கள் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார்கள். அப்போது அந்த போராட்டம் ஊர்வலமாய் திரண்டது. காவல்துறையும் ராணுவமும் நூற்றுக்கும் மேற்பட்டோரை சுட்டு படுகொலை செய்தது. இரண்டாம் நாள் போராட்டம் தொடர்ந்தது. அங்க இருக்கக்கூடிய ராணுவமும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் துப்பாக்கியை தூக்கி எறிந்து விட்டு மன்னராட்சிக்கு எதிராக திருப்பி விட்டு மக்களோடு சேர்ந்து கைகோர்த்தவனால ரஷ்யாவில் சோவியத்தில் அன்றைக்கு புரட்சி வளர்ந்தது. இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆதிக்க சாதிக்காரன் போடுகிற எலும்பை நக்கி பிழைக்கிற ஒரு கேடுகட்ட நிலையை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை செய்தால் இந்த நாட்டில் எப்படி புரட்சி வரும்? இவருக்கு என்ன கவலை என்று சொன்னா, இங்க இருக்கக்கூடிய கயத்தாறு காவல்துறை ஆய்வாளர் சபாபதி, அந்த சபாபதிக்கு என்ன கவலை என்று சொன்னா, என்னடா ஊர்ல இந்த கயத்தாறுல தேவர் நாடார் இஸ்லாமிய சாதிக்காரன் சும்மா இருக்காரு, கயத்தாறுல ஒரே ஒரு சக்கிய மட்டும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சனங்களுக்கு பஸ் வேணும்னு போராடுறானே, அந்த போருக்குள்ள அவனுக்கு எப்படி வந்துச்சு? அந்த போருக்குள்ள வந்தா ஒரு சக்கிரியனுக்கு போருக்குள்ள வரக்கூடாது, அவன் எப்படியாவது ரசிக்கிறவன் என்று வெக்கங்கெட்ட இந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் அந்த போராட்டத்தை அந்த போர்க்குளத்தை நசுக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காக எங்கள் மாவீரன் கயத்தாறு பெருமாள் மீது பொய் வழக்கை போட்டிருக்கிறது. பொய் வழக்கை போட்டிருக்கிறது கயத்தாறு பெருமாள் என்ன இங்க என்ன செஞ்சாரு? சட்டத்தை பெருமாள் போராடுறாரா? இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் சிந்திக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய சாதி கடந்த தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்காக நம்முடைய மக்கள் பயணம் செய்வதற்காக பேருந்துக்காக போராடிய ஒரு போராளி மீது பொய் வழக்கு போடுகிற காவல்துறை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காவல்துறை தான் சாதி வைக்கிறது என்று சொன்னால் பொதுமக்களும் சாதி வைக்கலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த பேருந்திலே யார் பயணம் செய்கிறார்? பல்லன்பரும் பழையரும் சக்கிரியும் மட்டும்தான் பயணம் செய்கிறாரா? ஒட்டுமொத்த சாதி கடந்த தமிழ் சனம் பயணம் செய்கிறது. அதற்காகத்தானே பெருமாள் போராடினார். வியாபாரிகளே, நடுநிலையாளர்களே, எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ராமராஜ்யத்தை பத்தி பேசினார்கள். பொதுவானவுடைய கிராம மக்கள் கேட்டோம்னா எங்களுக்கு நடிகர் ராமராஜன் தான் தெரியும், ராமராஜ்யத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ராமராஜ்யம் என்ன? இங்க இருக்கக்கூடிய சக்கிரிய மதத்தை தான் அல்லணும், இங்க இருக்கக்கூடிய பல்லம்பரிய இழிவு வேலையத்தான் செய்யணும், இங்க இருக்கக்கூடிய நான் உயர் சாதி என்று சொல்லக்கூடிய பல சாதிகள் எல்லாம் தேவர் வன்னியர் கவுண்டர் நாடார் என்கிற நம்முடைய தமிழ் சகோதரர்கள் பாப்பானுக்கு அடிமையா இருக்க வேண்டும், பாப்பா மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், எவரும் கோயிலுக்கு போகக்கூடாது, போனா பாப்பான தவிர அவர் எவனும் கோயிலுக்கு போகக்கூடாது என்று ஒரு மோசமான ஒரு ஆட்சி தான் ராமராஜ்ய ஆட்சி. அந்த ஆட்சியை நிறுவனத்திற்கு தான் நரேந்திர மோடி கும்பல் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்க வேண்டும்? ஆக இந்த மண்ணிலே அடிப்படை வசதி கட்டி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். குடிநீருக்காக போராடி கொண்டிருக்கிறோம். காவிரியில நீர் தரம் இருக்கிறான், அவன் கர்நாடக இளவரிய சேரியில தண்ணீர் வர மறுக்கிறான், தமிழகத்தை சேர்ந்த இவன் சாதி வரிய, அவன் இளவரிய இவன் சாதி வரிய,
இவன் கர்நாடக காவிரி தண்ணீர் திறந்துட மாட்டேங்கிறான் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறார்களா? அது போராடி இருக்கிறார்களா? அது போராட